இந்த படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமாகும் இசையமைப்பாளர் சாந்தகுமார் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படத்துக்கு முதல்ல இசையமைப்பாளர் வாய்ப்பு கொடுத்த அண்ணன் கோவித்தம் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் திரு விஜய மனோகர் அண்ணன் அவர்களுக்கு என்ன வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். கம்போசிங் எல்லாம் காலையில 6 மணிக்கு வர சொல்லிட்டு வர அண்ணன், 6 மணிக்கு வர வச்சு என்ன அவர் அந்த மாதிரி ஒர்க் பண்ண பேட்டர்ன்ல ஒர்க் பண்ணவர். இது எனக்கு ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு. எனக்கு காலைல 6 மணிக்கு போய் கம்போசிங் உட்காந்து 7 மணிக்குள்ள பல்லவி சரணம் முடிச்சுட்டு டோட்டலா 9 மணிக்குள்ள ஒரு ஃபுல் சாங் முடிச்சிருவாரு. அவ்வளோ பவர்ஃபுல்லா இந்த படத்துல அண்ணன் நல்லா ஃபாஸ்டா ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த பாடல்கள் சிறப்பா வர்றதுக்கு எனக்கு என்னுடைய எல்லாத்துக்கும் கூட இருந்து எனக்கு எல்லா வேலையுமே இருந்தது அண்ணன் தான், கோவித்தம் அண்ணன் தான். அவங்க தான் இந்த பாட்டு மாதிரி வரணும், என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணுறோம், சிறப்பாக பாடல்கள் வரணும், முதலாண்டுனா பாட்டுக்கு ஒரு மெரிட் இருக்கும், அதை கரெக்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு எல்லா வேலையுமே உறுதுறையாக இருந்தது அண்ணன் அவர்கள் தான். இந்த பாடல்கள் சிறப்பாக வந்துச்சுன்னா அதுக்கு முக்கிய காரணம் அண்ணனும் இயக்குனரும். நான் வந்து ஒரு இந்த படத்தினுடைய ஒரு பல்லவி சரணம் மட்டும் பாடிடுறேன். எனக்கு தெரியாமல் இருந்த உயிரே உயிரே, உனக்குள் தெரியாமல் ஒளிந்திருந்தீ உயிரே உயிரே. எனக்கு தெரியாமல் இங்கிருந்தாய் உயிரே உயிரே, உனக்குள் தெரியாமல் ஒளிந்திருந்தேன் உயிரே உயிரே. கனவினை நான் புகைப்படம் எடுத்தேன் அங்கே அங்கே நீ நின்றாய். கனவினை நான் புகைப்படம் எடுத்தேன் அங்கே அங்கே நீ நின்றாய். எனக்கு தெரியாமல் இங்கிருந்தாய் உயிரே உயிரே. வெட்கத்தை கொஞ்சம் விரட்டிவிடு, கூந்தலில் என்னை துவட்டிவிடு, போகட்டும் பகலை துரத்திவிடு, புத்தகம் என்னை புரட்டியிடு. பெண்மையில் நானும் புதையலை கண்டேன் இத்தனை நாளாய் எங்கிருந்தாய். ஆண்மையில் நானும் அடைக்கலம் கொண்டேன் உன்னிடம் நானே ஒளிந்திருந்தேன். விளக்குகளெல்லாம் வீடுகள் போலே இதயம் இருந்தது நேற்று வரை. உன் கண்களில் நான் காண்கிறேன் கார்த்திகை மாதத்து தீபங்களை. எனக்கு தெரியாமல் இங்கிருந்தாய் உயிரே உயிரே, உனக்குள் தெரியாமல் ஒளிந்திருந்தேன் உயிரே உயிரே. கனவினை நானும் புகைப்படம் எடுத்தேன் அங்கே அங்கே நீ நின்றாய். கனவினை நானும் புகைப்படம் எடுத்தேன் அங்கே அங்கே நீ நின்றாய். எனக்கு தெரியாமல் இங்கிருந்தாய் உயிரே உயிரே. நான் பெருமைக்காக சொல்லலாம், இளையராஜா சார் கூட 81 எத்தனையோ படங்களுக்கு இசையமைத்திருக்கிறேன். அது படம் இந்த சாங் ஷூட் பண்றதுக்கு மாத்திரம் எங்களுக்கு 35 லட்சம் ரூபா செலவு. அது எங்க ஷூட் பண்ணணும்னு நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அது ஒவ்வொருவருடைய உயிரையும் போய் கவ்வி பிடிக்கிற அளவுக்கு இந்த டியூன் முக்கியம் அல்ல, அதுல இருக்கிற பியூஜியம் இருக்க பியூஜியம் ரொம்ப அட்டகாசமா இருந்ததுனாலதான் அவரை நாம வாழ்த்தணும், வணக்கம் தெரிவிக்கணும், அவரை இசைக்கு மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு முன்னாடி அவர் பேச வச்சது. ரீரிகார்டிங் இசை சக்கரவர்த்தி இளையராஜா கிட்ட என்ன நான் எதிர்பார்த்தனோ
அது ஒரு மண் வாசனை. இளையராஜாவை உலகத்தில் அடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு பீஜமும் ரீரிகார்டிங் இருந்ததுனால ஒரு சிறு வயசுல புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறத உற்சாகப்படுத்தணும் காரணத்தினாலதான் அவர் பேச வேண்டாம், நீங்க அதை பாட்டி காட்டுங்கன்னு சொன்னது. இந்த படத்திற்கு இதே மாதிரி ஆறு பாடல்கள், மெலடியாக இருந்தாலும் சரி, போக்காக இருந்தாலும் சரி, கானாவாக இருந்தாலும் சரி, காதல் சாங்கா இருந்தாலும் சரி, எங்களை மிகவும் உற்சாகப்படுத்தியிருக்கிறது என்பதை தெரிவித்து என்னுடைய பணிவான வணக்கத்தை வளர்ந்து வருகின்ற இசையமைப்பாளர் திரு சாந்தகுமார் அவர்களுக்கும் இதை படமாக்கிய இந்த குழுவினருக்கும் நடித்தவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மடலன் பிக்சர்ஸ் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.